யாரும் ஃப்ரெண்ட்ஷிப்பை நம்ம மேலே திணிக்கிறது இல்லை. அதான் ஃப்ரெண்ட்ஷிப் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கு. எதுவாக இருந்தாலும் சரி, பணமோ சொத்தோ அதெல்லாம் விட அது ரொம்ப உயர்ந்தது. அதனால தான் அது நமக்கு ரொம்ப ஸ்பெஷல். ஒரு ஃப்ரெண்டாக நான் உங்ககிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன், உங்களுக்கோ இல்லை சிருஷ்டிக்கோ, உங்கள் மாம்க்கோ பாட்டிக்கோ யாருக்கோ எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி, தயங்காமல் எதுவாக இருந்தாலும் என்கிட்ட வந்து சொல்லலாம். ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஆனால் ஹோப் நீங்கள் உங்களோட இந்த ஸ்பெஷலான செல்ஃப் ரெஸ்பெக்ட்டுங்கிற ஈகோவை நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் நடுவில் கொண்டு வர மாட்டேன்னு எனக்கு ப்ராமிஸ் பண்ணுங்க. ரிஷப் சார், ஒரு ஃப்ரெண்டா நான் இதை கண்டிப்பா டிசர்வ் பண்ணுவேன். ப்ராமிஸ். தட்ஸ் லைக் எ ஸ்பிரிட். அண்ட் ஐ ப்ராமிஸ் யூ டு நான் உங்க கூடவே இருப்பேன். அக்கா, ஏய் அக்கா, அங்க திடீர்னு என்னன்னு புரியலக்கா. எல்லாரும் ஒரு மாதிரி வாங்கக்கா, ப்ளீஸ் ப்ளீஸ். என்னாச்சு? ஒரு நிமிஷம் ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். நீங்க பொறுமையா என்னாச்சுங்கறத என்கிட்ட சொல்லுங்க. ரிஷப் சார், அங்க எல்லாரும் திடீர்னு நடக்குது. உன்னால எப்படி இப்படி எல்லாம் செய்ய முடிஞ்சது? Whatever I done, நான் என்ன பண்ண? What? நீ என்ன பண்ணேன்னு உனக்கு ஒண்ணுமே புரியலையா? போ, வெளிய போய் பாரு எல்லாரும் எப்படி வாமிட் பண்றாங்கன்னு. நீ கொடுத்த விஷத்தோட எஃபெக்ட் எப்படி இருக்குன்னு நீயே போய் பாரு. அண்ணி, அண்ணியோட நிலைமை எப்படி இருக்கு தெரியுமா? உனக்கு தெரியாதா, அண்ணன் ஒரு ஹார்ட் பேஷண்ட், அவருக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அதுல விஷம் இருக்குன்னு தெரிஞ்சும் அன்னைக்கு ரெண்டாவது முறை பாயசம் கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? அவங்க என்ன என்ன பண்ணாங்கன்னு உங்களுக்கு தெரியாதா? என்னோட வருங்கால மாமியார் எனக்காக மோதிரத்தை செஞ்சு அந்த மோதிரத்தை அவளுக்கு போட்டு விட்டாங்க. எதுக்காக? வில் ஐ டாலரேட் திஸ்? எனக்கு ஏற்பட்ட வலி இருக்கே, அந்த வலி அவங்களும் அனுபவிக்கணும். நீங்க டென்ஷனே ஆகாதீங்க, கொஞ்ச நேரம் தான் கஷ்டமா இருக்கும், யாரும் சாக மாட்டாங்க. How dare you? How dare you talk like that about my family? இது என்னோட ஃபேமிலி. இன்னைக்கு உன்னோட இந்த ஸ்டூப்பிட் காரியத்தால என் ஃபேமிலிக்கு தான் ஆபத்து ஏற்பட்டிருக்கு. என் மாமா சாப்பிட்டிருக்காங்க, என் பிரதரும் சாப்பிட்டிருக்காரு. ஆனா அவங்களுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு. I swear I'll not spare you. I swear you. ஆண்டி, நீங்க கொஞ்சம் அதிகமா ஓவர் ரியாக்ட் பண்றீங்க. Totally rubbish. என்ன ஆண்டி, ப்ளீஸ் என்ன நம்புங்களேன். Chill. எதுவும் ஆகாது. கொஞ்ச நேரம் கஷ்டப்படுவாங்க. Then everything is going to be sorted out. நீங்க யோசிச்சு பாருங்க. எல்லாரும் அவன் மேல பழிய போட்டாங்கன்னா நீங்க என்கிட்ட வந்து என்ன கட்டி பிடிச்சுப்பீங்க. அதுக்கப்புறம் சூப்பர் வேலை பண்ணணும் சொல்வீங்க. அதோட நீங்க இன்னும் தலை நிமிந்து நிற்பீங்க. உங்க ஃபேமிலிக்கும் தெரியும், உங்களுக்கு தான் அவளை பிடிக்கவே பிடிக்காது. அதோட ஃபேமிலியோட ஹெல்த் விஷயத்தை பத்தி சொல்லணும்னா, இட்ஸ் ஓகே. பசங்கள்லாம் இன்னும் சாப்பாடு சாப்பிடல. அதோட பாட்டி அவங்க எப்பவும் கம்மியா தானே சாப்பிடுவாங்க. அப்புறம் என் மாமனார் மாமியார் அவங்களுக்கும் ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கலாம் ஆண்டி. ஆனா நீங்க யோசிச்சு பாருங்க, நான் மட்டும் இவ்வளவு பெரிய ஸ்டெப் எடுக்காம இருந்தேன்னா நமக்கு இந்த ரிசல்ட் கிடைக்குமா? அதோட அவ்வளோ ஃபேமிலியும் அவமானப்பட்டுச்சுன்னா அவங்க உங்களோட ஃபேமிலி கிட்ட பயங்கரமான கெட்ட பேரை சம்பாதிப்பாங்க. செம்ம ஜாலியா இருக்கும்ல? திங்க் அபவுட் இட். இந்த நேரத்துல போய் ஆம்புலன்ஸ். ஆண்டி வெளியே போங்க. ஆனா உணர்ச்சி வசப்படாதீங்க, உங்க ஃபேமிலி கவனிச்சுக்கோங்க, அவங்களை ட்ரீட்மெண்ட்டுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்புங்க. ஆனா நீங்க போகாதீங்க. ஏன் தெரியுமா? நம்மளோட ஃபைனல் ஆக்ஷன் பாக்கி இருக்கே. இப்ப என்ன ஃபைனல் ஆக்ஷன் ஆண்டி? இப்ப நீங்க வெளியே போனீங்கன்னா எல்லார் மேலயும் நிறைய பரிதாபத்தை காட்டுங்க. You're always like that. அதுக்கப்புறமா நீங்க பிரீதாவ திட்டணும், கத்தணும். யோசிங்க, நான் மட்டும் உங்களை சாப்பிட விட்டுருந்தா உங்க நிலைமை எனக்கு என்ன இருக்கும்? ஆனா இப்போ நீங்க வெளியே போய் கொஞ்சமா சாப்பிட்டுருங்க. அதுக்கப்புறம் ஒரு கடவுளே ஒரு கடவுளேன்னு கத்துங்க. சத்தம் அதிகமா இருக்கணும். அப்பதான் அவளும் அவ ஃபேமிலி குரலும் கண்டிப்பா அடங்கும். அப்பதான் நம்மளால இந்த பிளானையும் ஜெயிக்க முடியும். எல்லாம் புரியுது, போதும், என்ன போக விட. ஆண்டி இங்க பாருங்க, நல்லா ஆக்ட் பண்ணுங்க. ஓகே, கவலைப்படாதமா, எல்லாம் சரியாயிடும். ஆம்புலன்ஸ் கால் பண்ணிருக்கு. ஆம்புலன்ஸ் வந்த உடனே ஆம்புலன்ஸ் வந்துருச்சு. வந்துருச்சா? நான் வெளிய நிக்க வச்சிருக்கேன். சரி சரி, நீ உன்னோட ஆளுங்கள எல்லாம் கொஞ்சம் வர சொல்லு. யாரெல்லாம் வாமிட் பண்றாங்களோ அவங்கள எல்லாம் ஆம்புலன்ஸ் கூட்டி வர சொல்லு. சீக்கிரம் போ, போ, வேகமா போ. இங்க பாருங்க, நீங்க அம்மா பாருங்க, அம்மாக்கு உடம்பு முடியாத மாதிரி இருக்கு.
எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லங்க நீங்க போங்க நான் அம்மாவை பாத்துக்கறேன் நான் என்ன பாத்துக்கறேன் நீங்க போய் அம்மாவை பாருங்க போங்க சரி இரு இதுல உட்கார் உட்கார் அம்மா பாத்து என்னாச்சுமா எனக்கு உடம்பு என்னமோ மாதிரி இருக்கு நீங்க வாங்க வாங்க வெளியில ஆம்புலன்ஸ் போட்டு ஹாஸ்பிடல் போலாம் என்னாச்சுமா என்னாச்சு பாத்து வா டாக்டர் கிட்ட போலாம் சாமி என்னாச்சு என்ன நடந்துச்சுன்னு எனக்கே தெரியலண்ணா உள்ள நிறைய பேர் அப்படி தான் இருக்காங்க போய் என்னன்னு பாருங்க சரி சரி பாத்து கூட்டி போ சரிங்க பாத்தீங்களாக்கா எல்லாரும் எப்படி வாந்தி எடுக்கிறாங்கன்னு யாராவது ஒருத்தர் ரெண்டு பேர்னா அவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு நினைச்சுக்கலாம் ஆனா இங்க எல்லாரும் வாந்தி எடுத்துட்டு இருக்காங்க அதுவும் நம்மளோட சாப்பாடு சாப்பிட்ட பிறகு அதை பத்தில அப்புறமா பேசிக்கலாம் நீ வா உள்ள நிறைய பேர் இருக்காங்க நீங்க நீங்க எதுக்கும் பயப்படாம இருங்க நான் சொல்றது கேளுங்க பாத்தீங்களா இப்ப கூட ரிஷப் பிரீதாவோட தான் ஒட்டிக்கிட்டு நிக்கிறாரு நான் உங்க கையில ஒரு சோலனான ஆயுதத்தை கொடுத்திருக்கேன் இவங்க ரெண்டு பேரையும் பிரிக்கிற வேலை இப்ப உங்க கையில இருக்க Your time starts now. நீங்க உடனே இன்னும் நிறைய ஆம்புலன்ஸ் வரதுக்கான ஏற்பாடு பண்ணுங்க. ரிஷப் கருணாத நீங்க நீங்க சீக்கிரம் கிளம்புங்க. என்னாச்சு அத்தா? ரிஷப் பாத்தியா? யாரோட நலமையோ சரியில்லை. நம்ம விருந்தாளிகள் எல்லாம் பாரு. எல்லாரும் வாமிட் பண்றாங்க. அப்புறம் வயிறு சரியில்லை. இதெல்லாம் எப்படி நடந்துது? எனக்கு எனக்கு உடம்பு சரியில்லை. வயிறு வலிக்குது அப்புறம் தலை சுத்துது அங்க பாரு அண்ணி அண்ணி நிலைமைய பாரு பிரீதா இங்க வா நீங்க இவங்களை கூட்டிட்டு போங்க பிளீஸ் ஓகே மேடம் நீ சாப்பாட்டுல என்ன கலந்த என்ன கலந்து கழிச்ச என்ன? நீங்க என்ன சொல்றீங்க? எனக்கு இங்க என்ன நடக்குதுன்னு புரியல. ரொம்ப அப்பாவியா நடிக்காத. நீதான் இதைய கலந்திருக்க. நல்லா சுத்தி பாரு. எல்லாரும் வாமிட் பண்றாங்க. எல்லாருக்கும் வயிறு வலிக்குது. இதெல்லாம் சாப்பாடு சாப்பிட்ட பிறகு தான் நடந்துருக்கு. இதெல்லாம் உன் பொறுப்பு தானே? உன் கேட்டிங்ல தான் ஏதோ ப்ராப்ளம் இருக்கு. ஐ அம் ஷூர் அபௌட் இட். நீதான் விஷ மாதிரி இதைய கலந்திருக்க. இங்க நடக்குற எல்லா விஷயத்துக்கும் நீதான் காரணம். நீ மட்டும்தான் காரணம் பிரீதா. இப்ப சொல்லு, நீ எதுக்கு இப்படி எல்லாம் பண்ண? நான் தான் சொன்னல, எல்லார கிட்டயே சொன்னல, இந்த ஹால ரெண்டுக்கு எடுக்க வேண்டான்னு. ஆனா எங்க எல்லாரும் ஒன்ன தான் நம்பினாங்க. என் குடும்பம் கூட ஒன்ன தான் நம்பிச்சு. குப்பையும் சேருமா இருக்கிற ரோடு வழியா இந்த ஹாலுக்கு வந்து சேர்ந்தேன். ஆனா இங்க வந்து பார்த்தா லைட் போயிடுச்சு, ஏசி வேலை செய்யல. இருந்தாலும் என் ஃபேமிலில யாரும் எதுவுமே சொல்லல. உனக்கு தான் சப்போர்ட் பண்ணாங்க. ஆனா நீ என்ன பண்ண? இன்னி வரைக்கும் என் குடும்பம் உங்க அம்மாவுக்கு கொடுத்திருக்கிற பணத்தை வேற யாருமே கொடுத்திருக்க மாட்டாங்க. ஆனா நீ என்ன பண்ண? நீ தேங்க் யூ சொல்றத விட்டுட்டு எல்லாருக்கும் விஷத்தை கொடுத்துருக்க. மேடம் ப்ளீஸ் இப்படிலாம் சொல்லாதீங்க. நாங்க எதுவுமே செய்யல. நாங்க எங்க சைடுல இருந்து பெஸ்டா கொடுக்கணும் தான் முயற்சி பண்ணோம். அத்த அத்த இதெல்லாம் பேசுறதுக்கு இப்ப சரியான டைம் கிடையாது. ஜஸ்ட் லீவ் தட். நம்ம அடுத்து என்ன பண்ணலாம்? கமா ரிஷப், இது ஒண்ணு தொலைஞ்சு போன நக விஷயம் இல்ல. இட்ஸ் எ பிக் இஷ்யூ. இது நம்ம லூத்ராஸோட விருந்தாளிகளோட மான பிரச்சனை. நம்ம விருந்தாளிகளை எல்லாம் இன்வைட் பண்ணும்போது அவங்கள வரவேற்கிறது, அவங்கள கவனிச்சுக்கிறது எல்லாம் நம்ம வேலை. ஆனா நாம என்ன பண்ணோம்? அவ்வளவு பெரிய பொறுப்ப தப்பானவங்க கிட்ட ஒப்படைச்சிட்டோம். இந்த கரீனாவ வேணும்னே அக்கா மேல பழிய போடுறா. என்ன பண்றது? நிலம அப்படி இருக்கு. அக்காவுக்கு இப்ப யாராலயும் ஹெல்ப் பண்ண முடியாது. சொல்லு பிரீதா, என் குடும்பம் உனக்கு அப்படி என்ன கெடுதல் பண்ணுச்சு? எதுக்கு இவ்வளவு அசிங்கமா எங்களை பழி வாங்கிட்ட? கரீனா மேடம், நீங்க என்ன ரொம்ப தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. என்ன பொறுத்த வரைக்கும் நான் எல்லாமே நல்லபடியா செய்யணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா எனக்கே ஒண்ணு புரியல. எல்லாரும் வாமிட் பண்ற அளவுக்கு அப்படி அதத்தை சொல்றேன். அதத்தான் நானும் சொல்ல வரேன். அப்படி என்ன காரணத்தால நீ எங்களை இப்படி பழி வாங்கிருக்க? எல்லாரும் வாமிட் பண்ணிட்டு இருக்காங்க. அது உண்மைதானே? நீயே பாக்குறல. இதெல்லாம் உன் பொறுப்புதான். இதுல இருந்து என்ன புரியுது? நீ உன் வேலையே ஒழுங்கா செய்யல. அப்படி இல்லைன்னா சாப்பாட்டுல நீ தான் விஷத்தை கலந்துருக்கணும். சொல்ல இந்த ரிஷப் பிரீதாவோட கண்ணீரை பார்த்து மறுபடியும் உருகிட போறான்.
ஏனே இவ ரொம்ப பாவமா நிக்கறாளே அவளுக்கு இப்ப நான் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி தான் ஆகணும் அதுவும் எல்லாரும் பார்க்கணும்ங்கிறதுக்காக தான் அப்பதான் எல்லாரும் சேர்ந்து அவள உண்டு இல்லைன்னு பண்ணுவாங்க ஐயோ சொல்ல பிரீதா எதையாவது சொல்லி தொல கருணாட்டி போதும் ஒருவேளை பிரீதா இந்த தப்பு செய்யாம இருந்திருந்தா ஹலோ இப்ப ஷெர்லின் கூட உனக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாளா இவங்க ரெண்டு பேர் இவங்க ரெண்டு பேரோட எங்கேஜ்மென்ட் தான் இப்ப நீ கெடுத்து இருக்க அப்படி இருந்தே இவன் உனக்கு சப்போர்ட் பண்றா அதோட எங்க அண்ணி என்ன வரைக்கும் அவங்க உன்னை எதிர்த்து ஒரு வார்த்தை கூட பேசினது இல்ல அவங்க எவ்வளவு பெயின்ல இருக்காங்க பாரு உனக்கு கொஞ்சமாவது வெக்கம் இருக்கணும் பிரீதா உண்மைய சொல்லி தொல நீ தான் இதுக்கெல்லாம் காரணம்னு ஒத்துக்கற How could you do this? ஏன் அப்படி சும்மா பேசுனதே பேசிட்டு இருக்கீங்க நீங்க சொல்றதுல எந்த லாஜிக்குமே இல்ல இன்னைக்கு என்ன இவங்கள சமைச்சாங்க செஃப் தான சமைச்சாரு இவங்கள சொல்லி என்ன பிரயோஜனம் ஆனா நீ தானடா சமைச்ச சமையல்ல என்ன ஆச்சுன்னு உனக்கு தான தெரிஞ்சிருக்கணும் அங்க சில பேருக்கு வயித்து வலிக்குது சில பேர் வாந்தி எடுக்கறாங்க சில பேரால மூச்சே விட முடியல சாப்பாட்டுல ஏதாவது பிரச்சனை இருந்திருக்கோ அதா இப்படி ஐயோ அக்கா நீங்க என்ன சொல்றீங்க எனக்கு வெளியில எல்லாரும் நிக்கறாங்க அவங்க காதுல விழ போகுது கொஞ்சம் சத்தம் இல்லாம மெதுவா பேசேண்டா அதுக்காக நீங்க நான் சாப்பாட்டுல ஏதோ கலந்துக்க நினைக்கிறீங்களா உன்கிட்ட போய் பேசுறேன் பாரு இப்படி வா உங்க அப்பாவுக்கு கத்தி பேசுறது வேற வேற எதுவுமே தெரியாது நீயும் தானடா சமையலுக்கு ஹெல்ப் பண்ண நீ சொல்லுடா சமையல்ல எல்லாம் கரெக்டா தானே போட்டீங்க அப்புறம் ஏன்டா இங்க எல்லாருக்கும் இவ்வளவு பெரிய பிரச்சனை வரணும் ஐயோ அத்தை எந்த பிரச்சனை இங்க நடக்கல எல்லா மசாலாவும் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி அத நானே தான் வாங்கிட்டு வந்தேன் நான் தான் இவனை காலங்கத்தால எல்லாத்தையும் போய் வாங்கிட்டு வந்து அனுப்பி வச்சேன் நேத்து சாயந்தரம் உங்ககிட்ட பேசினல்ல என்கேஜ்மென்ட் பத்தி பேசினல்ல உடனே இவனை மார்க்கெட்டுக்கு அனுப்பி எல்லா பொருளையும் ஃப்ரெஷ்ஷா வாங்கிட்டு வர சொன்னேன் ஏன் சமையல் கட்டுல எதுவும் தப்பா வரலங்கும் போது எனக்கு எப்படி தெரியும் அவங்க எல்லாம் ஏன் வாந்தி எடுக்கிறாங்களோ எதுக்கு வயிறு வலிக்குதோ யாராவது ஒன்னு ரெண்டு பேருக்கு இப்படி நடக்கிறது சகஜம் தானே ஐயோ நான் சொல்றத புரிஞ்சுக்கோ ஒருத்தர் இல்ல யாரெல்லாம் இங்க சாப்பிட்டாங்களோ எல்லாருமே வாந்தி எடுக்கிறாங்க எல்லாரும் வயிற்று வலையில துடிக்கிறாங்க எல்லாரும் மூச்சு விட கஷ்டப்பட்டுகிட்டு இருக்காங்க உனக்கு ஏன்டா சொன்னா புரிய மாட்டேங்குது இது நம்ம சொந்த கல்யாண மண்டபத்தோட மான பிரச்சனை நீ நல்லா சமைப்பேன் தானே ரிஷப் நமக்கு இவ்வளவு பெரிய நான் இப்ப வெளில போய் எல்லாருக்கும் என்ன பதில் சொல்லுவேன் அதோட உன்னோட சாப்பாட்டுல எந்த பிரச்சனையும் இல்லைங்கிறப்ப இந்த மாதிரி இவ்வளவு பெரிய பிரச்சனை எப்படி வரும் இங்க பாருங்க நான் இதுக்கெல்லாம் காரணமே கிடையாது வெளியே எல்லார்கிட்டயும் சொல்றேன் இருடா நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன் நீ எங்கேயும் போகாத இப்படி வெளியில போக வேண்டாம் இல்லக்கா இது உங்க மான பிரச்சனைனா எனக்கும் மான பிரச்சனை தான் இப்பவே போய் பேசிட்டு வரேன் அப்பா நில்லுங்க ஐயோ உங்க அப்பா வெளியில போய் என்னத்தை பேச வைக்க போறானோ போடா நீ போய் அவனை தடுத்து கூட்டிட்டு வா போ அப்பா நில்லுங்க நான் எல்லாத்தையும் பாத்துக்கறேன்னு சொல்றேன் ஆனா நான் என்ன பாப்பேன் இல்ல இல்ல கேட்டரிங் பண்ணது என் மாமா தான் அவரோட சமையல்ல எப்பவும் எந்த தப்பும் நடக்காது அது மட்டும் இல்லாம ஆமாமா இவங்க மாமா ரொம்ப நேர்மையானவர் தான் இவ சொல்றது கரெக்ட் தான் இவன அவசியத்துக்கு செஞ்சிட்டு இருக்கா வேற யாராவது இத பண்ண இருந்தா நீங்க எல்லாரும் ரொம்ப தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா சொல்லி தொலைய நீ ஏன் இப்படி பண்ணு தெரிஞ்சுக்க விரும்புறோம் நான் சொல்றது கேளுங்க தப்பு பண்ணது இந்த பிரீதா தான் நான் சொல்லட்டுமா இவன் இந்த செஃப் கிட்ட போயிட்டு சீப்பா மசாலா வாங்குங்க நாம கொஞ்சம் பணத்தை பாக்கலாம் சொல்லிருப்பான் இவங்க என்னக்கா இப்படி பேசுறாங்க நீ வாய மூடுறி பாத்தீங்களா ராக்கி அண்ணி நீங்க ரொம்ப நாளாவே இந்த நாளுக்காக காத்திருந்தீங்க எவ்வளவு காலமா ஆனா இன்னைக்கு இங்க பெரிய கலவரமே நடந்துகிட்டு இருக்கு அண்ட் ஆல் பிகாஸ் ஆஃப் திஸ் கேர்ள் உங்களுக்கு ரொம்ப உடம்பு முடியலையம்மா ஆனா சத்தியமா இதெல்லாம் எப்படி நடந்துச்சுன்னு எனக்கு ஒண்ணுமே தெரியாது நீங்க உங்க உடம்ப பாத்துக்கோங்க போது 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 பிரீதா அண்ணிய உன் பக்கம் இழுத்துக்கணும்னு நீ தயவு செஞ்ச முயற்சி பண்ணாத உன்னோட இந்த க்ரோக்கடைல் டியர்ஸ் நீ உன் கூடவே வச்சுக்கோ இங்க இருக்கிற எல்லாருமே இந்த ஃபுட் பாய்சனிங் கூத்த பார்த்தாச்சு இட்ஸ் பிரிட்டி கிளியர் இனிமே இதுல யோசிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்ல இவ ஒத்துக்க மாட்டா இப்ப நேரம் வந்தாச்சு தெரியும் ஹலோ போலீஸ் ஸ்டேஷன் என்னக்கா இவங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் பண்றாங்க நான் கரீனா லோத்ரா பேசுறேன் நான் உங்ககிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணனும் இங்க குங்கும் பாக்கியா ஹால்ல ரொம்ப பெரிய ஃபங்க்ஷன்ல ஒரு ஃபுட் பாய்சனிங் நடந்திருக்கு எங்களுக்கு சந்தேகமா இருக்கு இல்ல உறுதியா சொல்றேன் இதை யாரோ வேணும்னே செஞ்சிருக்காங்க நீங்க இந்த ஹாலுக்கு வந்து இந்த ஹாலோட ஓனரை அப்புறம் கேட்டரர்ஸ் அரெஸ்ட் பண்ணுங்க ஆமா ஆமா சீக்கிரம் வாங்க வெயிட்டிங் இப்ப எதுக்காக தேவையில்லாம இந்த பிரச்சனைய இவ்ளோ பெருசாக்குறீங்கன்னு எனக்கு புரியவே இல்ல நீங்க இப்ப பண்ணது எனக்கு சரியா படல வாட்ஸ் ராங் வித் யூ நீங்க போலீஸ் கூப்பிட வேண்டிய அவசியம் என்ன இருக்கு இவங்கன்னு வெளியாளா
உங்களுக்குள்ளே பேசி சால்வ் பண்ணிக்கலாம்ல. Why do you need to call the police? சொந்தமா வெளியாளானு இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரிஞ்சிரும். Just wait for some time, Rishab. Okay, sorry. Let's wait. Relax. Pritha, நான் உன் மாமா கிட்ட பேசிட்டேன். அவரு என்ன ஆச்சுமா? ஏன் அழுதுகிட்டு இருக்க? போலீஸ கூப்பிட்டிருக்காங்க. ஐயோ பரவாயில்ல பரவாயில்லம்மா. அட இதுக்கு போய் நீ எதுக்காக அழற? போலீஸ் வர்றது நல்லது தானே? உண்மை என்னங்கிறது தெரிய வரும்ல. நம்ம எந்த தப்பும் பண்ணாதப்போ நம்ம எதுக்காக பயப்படணும் சொல்லு. போலீஸ் வந்தா எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிருவாங்க சரியா? அம்மா என்ன பண்றீங்க? குரல கம்மி பண்ண. உங்களுக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கோம்? என்னையும் அடிக்கிறீங்க. உங்களுக்கு புத்தி இருக்கா இல்லையாமா? வாய கொஞ்சம் மூடு. நீ அங்க என்ன பண்ணனு மரியாதையா சொல்லு. நான் என்ன பண்ண சொன்னா தானே தெரியும்? என்கிட்ட நடிக்கிற வேலைய முதல்ல நிறுத்து சரியா? நான் உன்னோட அம்மா. உனக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு அணுவும் எனக்கு நல்லா தெரியும். நீ உன்னோட சுயநலத்துக்காக எவ்வளவு கேவலமா வேணாலும் நடந்துப்பல. அங்க வெளியில எல்லாருக்கும் ஃபுட் பாய்சனிங் ஆயிருக்க. Do you get it? எல்லாரும் வாந்தி எடுத்துட்டு இருக்காங்க. எப்படி எனக்கு பதில் சொல்லு. Trust me mom, இதெல்லாம் பிரீதா செஞ்ச தப்புதான். நீங்க என்ன அரேஞ்சிங்களே, இந்த மாதிரி பிரீதாவை நீங்க அரேஞ்சிருக்கணும். இந்த ப்ராப்ளம் எல்லாத்துக்குமே அவதான் காரணம் மாம். நான் எதுவும் பண்ணல. ஷர்லின், தயவு செஞ்சு நீ என்கிட்ட பொய் சொல்லாத. எனக்கு நல்லா தெரியும் இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் நீதான். இல்ல மாம், இதுல என் தப்பு எதுவுமே இல்ல. நான் எதுவும் செய்யல. Trust me. அப்படியா? நீ எதுவும் செய்யலையா? நீ டான்ஸ விட்டுட்டு என்கிட்ட ஓடி வந்து என்ன அந்த பாயசத்தை சாப்பிட விடாம தடுத்த? எதுக்கு தடுத்த? நான் சொல்லட்டுமா? ஏன்னா அதுல ஏதோ கலந்திருக்கு உனக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. உனக்கு எப்படி தெரியும்? ஏன்னா அத கலந்தது வேற யாரும் இல்ல, நீதா ஷர்லின். அதனால ஏ முன்னாடி அப்பாவி மாதிரி நடிக்கிறத விட்டுடு. ஆமா, நான் தான் இதெல்லாம் செஞ்சேன். என்ன பண்ணுவீங்க? ஓ மை காட், எதை நினைச்சு நான் பயந்தேனோ அது இப்ப நடந்துருச்சு. நான் அப்பவே நினைச்சேன் இப்படி ஏதாவது நீ பயங்கரமா செய்வேன்னு நான் நினைச்சேன். ஆர் யூ இன் யுவர் சென்சஸ்? எல்லாம் செட் ஆயி வர நேரத்துல ஏன் இப்படி எல்லாத்தையும் கெடுக்கிற? ஒரு முறை மறுபடியும் உன்னோட வாழ்க்கைய அழிவோட விளிம்புக்கு கொண்டு வந்து நிறுத்திருக்க. ரொம்ப கஷ்டப்பட்டு இப்பதான் உன் வாழ்க்கையில நல்லது நடக்க ஆரம்பிச்சிருக்க. இங்க எல்லாருமே நீ நல்ல குடும்பத்தை சேர்ந்த பொண்ணு, நல்ல பொண்ணுன்னு உன்னை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. யாருமே உன்னோட பாஸ்ட பத்தி எதையுமே விசாரிக்கல, எதுவும் கேட்கல. ஆனா நீ இப்படி அறிவில்லாம பண்ணிக்கிட்டு இருக்க. Do you have any idea? ஒருவேளை இவங்க யாருக்காவது உன்னோட பாஸ்ட பத்தி ஒரு சின்ன ஹிண்ட் கிடைச்சா கூட என்ன ஆகும்? இதுதான் உங்களுடைய மிகப்பெரிய முட்டாள்தனம். என்னன்னு தெரியுமா? ஏன்னா நீங்க மட்டும்தான் இந்த முடிஞ்சு போன பாஸ்ட் டாபிக்க நோண்டி நோண்டி கிளறிட்டு இருக்கீங்க. இதனால நல்லது நடக்காது. நீங்களே பிரச்சனையை வானு அழைக்கிற மாதிரி இருக்கு. ஒருவேளை நீங்க என் லைஃப் ஸ்மூத்தா நடக்கணும்னு நினைச்சா உங்களோட இந்த வாய் இருக்கே இத பூட்டி வச்சுக்கோங்க. நீங்க சந்தோஷப்படுங்க மாம், உங்க உடம்புக்கு எதுவும் ஆகல. ஏன்னா ஷர்லின் ஒரு முறை ஒரு முடிவு எடுத்துட்டானா அத கடவுளாலையும் தடுக்க முடியாது. ஆனா ஷர்லின், நீ இதையெல்லாம் செய்ய வேண்டிய அவசியம் என்ன? உனக்கும் ரிஷப்க்கும் கல்யாணம் ஆகணும்னு தானே விரும்புற? மாம், உங்க மூளைக்குள்ள தேவையெல்லாம் ஓடிட்டு இருக்கிற கேள்விகளுக்கு எல்லாம் எனக்கு பதில் சொல்ல டைமும் இல்ல, எனர்ஜியும் இல்ல. இதெல்லாம் சார்ட் அவுட் பண்ண முடியாது. இப்ப நான் உருவாக்குன டிராமா வெளியே லைவ் டெலிகாஸ்ட் ஆயிட்டு இருக்கு. நீங்க வெளியே வாங்க, அங்க என்னெல்லாம் நடக்குதுன்னு உங்க கண்ணால பாருங்க. அவளுடைய அழிவு பயணம் இப்ப ஆரம்பிச்சிருச்சு. நீங்க இத பார்த்து என்ஜாய் பண்ண மாட்டேங்கிறீங்க. நான் என்ஜாய் பண்றேன், நீங்களும் என்ஜாய் பண்ணுங்க. அப்படின்னா இதெல்லாம் பிரீதா? கரெக்ட் தான், அந்த பிரீதா தான். அவளாலதான் என் வாழ்க்கையில இருந்த சந்தோஷமே பறி போயிடுச்சு. பட் நவ் The tables are fully turned. ஏன் தெரியுமா? ஏன்னா இது ஏன் டர்ன்? பிரீதாக்கு மிஞ்சின கொஞ்ச நஞ்சம் மானமும் இன்னைக்கு மண்ணோட மண்ணாயிடும். அவளோட அம்மா, அவளோட அந்த தங்கச்சி இருக்காளே, அப்புறம் அவளுடைய மாமா பையன், எல்லாரும் நாசம் ஆயிடுவாங்க. இந்த கேவலமான ஒரு ஹால் அவங்க கையில இருந்து பறி போயிடும். அதோட அவங்களோட சின்ன குடும்பம் இப்படி இப்படி செதறிடும். Come on, come on, let's go. Amma, Sherlin, நீ நான் சொல்றத கேளு. நீங்க பண்றதெல்லாம் நான் காதுல விழுந்துதா சைரன் சத்தம்.
போலீஸ் வந்துருச்சு மாம். இப்போ நம்ம வெளிய போய் தான் ஆகணும். வாங்க மாம், நீங்களே வாங்க. கம் ஆன் மாம். இங்க சரளா யாரு? இந்த ஹாலோட முதலாளி. அவங்க தான். அவங்களை அரெஸ்ட் பண்ணுங்க. வாவ், அட் லாஸ்ட் நான் நினைச்சது நடந்துட்டு இருக்கு. ஐ வான். போங்க, விளங்க மாட்டுங்க. ஐயோ, என்ன பண்றீங்க? ஒரு நிமிஷம் இருங்க. நீங்க எப்படி அரெஸ்ட் பண்ணலாம் மேடம்? என்ன மேடம் இதெல்லாம்? முதல்ல என்ன நடந்துச்சுன்னு கொஞ்சம் என்கொயரி பண்ணுங்க. ஆமா, நீங்க முதல்ல இன்வெஸ்டிகேட் பண்ணுங்க. இங்க என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சிட்டு அதுக்கு அப்புறமா நீங்க அரெஸ்ட் பண்றதுதான் பண்ணுங்க. இன்னும் என்ன தெரிய வேண்டியது இருக்கு? நீங்க பாக்கலையா, கும்பல் கும்பலா வந்த கெஸ்ட் எல்லாம் ஆம்புலன்ஸ்ல ஹாஸ்பிடல் போல. இங்க அகேஷனை விளையாட்டு எடுத்துட்டதும் இல்லாம சட்டத்தையும் விளையாட்டு எடுத்துப்பீங்களா? இன்ஸ்பெக்டர், இவங்க பேச்செல்லாம் கேட்காதீங்க. முதல்ல இவங்களை அரெஸ்ட் பண்ணுங்க. இவங்களை இப்பவே நாங்க அரெஸ்ட் பண்ணிடுவோம். ஆனா மத்த விசாரணை எல்லாம் ஸ்டேஷன்ல கம்ப்ளைன்ட் ஃபைல் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஸ்டார்ட் ஆகும். போங்க, போய் விளங்க மாட்டுங்க. ஒரு நிமிஷம், நீங்க எப்படி இந்த மாதிரி பண்ணலாம்? எல்லாருக்கும் உடம்பு சரியில்லாம போனது உண்மைதான். ஆனா இதுல எங்க தப்பு எதுவும் இல்ல. அக்கா சொல்றது கரெக்டா, நான் தான் சொல்றேன்ல. நீங்க இதல இன்டர்ஃபியர் பண்ணாதீங்க. எங்களை எங்க வேலையை செய்ய விடுங்க. கைய விடுங்க. ஐயோ, ஏன் இப்படி பண்றீங்க? எங்க அம்மாவை விடுங்க. நீங்க எப்படி இப்படி கூட்டிட்டு போறீங்க? கேளுங்க, கைய விடுங்க. நிறுத்துங்க உங்க டிராமாவை. இவங்களை கூட்டிட்டு போகாம வேற யாரை கூட்டிட்டு போவாங்க? இவங்க எல்லாரையுமா? அவங்களுக்கு ஃபுட் பாய்சனிங் ஆல நிலைமை எவ்வளவு மோசமா இருக்கு பாரு. பெருசா பேசுற? இன்ஸ்பெக்டர், கூட்டிட்டு போங்க இவங்களை. போங்க, ஜீப்ல ஏத்துங்க. எல்லாருக்கும் உடம்பு முடியலன்னு எனக்கு தெரியும். ஆனா இதுல எங்க தப்பு எதுவும் இல்ல. நீங்க ப்ளீஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க யார் செஞ்சாங்கன்னு. கண்டுபிடிங்க. கேச்ச கேளுங்க, நாங்க உண்மையே தான் சொல்றோம். எங்க மேல எந்த தப்பும் இல்ல. டைவ் செஞ்சு இன்வெஸ்டிகேட் பண்ணுங்க ப்ளீஸ். ஆனா நீங்க பாட்டுக்கு இந்த மாதிரி ப்ளைண்டா அரெஸ்ட் பண்ணாதீங்க மேடம். எங்க தப்பு நடந்திருக்குன்னு முதல்ல கண்டுபிடிங்க. எங்க சைடுல நாங்க எந்த தப்பு செய்யல.